ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் போண்டா, வெங்காய பக்கோடா. இது நம்ம டீ கடை ஸ்டைல்லே பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பில, ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக பெருஞ்சீரகம், அதே அளவுக்கு ஜீரகமும் எடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவைக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து கடலை மாவு, பேசன் ஃப்ளார் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு. இது அரை கப்பு அரிசி மாவு. நீங்கள் இடியாப்ப மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது வந்து ஹாட் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பசைகிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி கூடையும் தேவைப்படும். ஸோ அதுக்கு மெஷர்மெண்ட் இல்லை, தேவைக்கு தகுந்தாப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆனியனை சேர்த்துக்கிறேன், வெங்காயத்தை. வெங்காயம் வந்து பக்கோடாக்கு நம்ம ஸ்லைஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் போண்டாக்கு. இப்போ இதில் மல்லி இலை, பச்சை மிளகாய், ஜீரகம், பெருஞ்சீரகம் வந்து ஆப்ஷனல் தான். போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, உப்பு அண்ட் சில்லி பவுடர். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் சோடாவும் பெருங்காய பொடியும் சேர்க்க போகிறேன். கடலை மாவு சேர்க்குறதுனால பெருங்காய பொடி சேருங்க. கொஞ்சமாக பாருங்கள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹாட்டான ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஆனியன்லே நம்மளுக்கு நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு அரை கப்பும் கடலை மாவு ஒரு கப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவோடு சேர்த்து. ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒரு மாதிரி ஆயிரும், ஏன்னா கடலை மாவுங்கிறதுனால. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் கடைசியாக ஊற்றுற தண்ணி. ஸோ இதோட நம்மளுக்கு தண்ணி தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவுமே நல்லா கட்டியாக வந்துடுச்சு மாவு. இப்போ ஒரு பால் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பால் பிடிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம போண்டா போட்டுக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு பாலாக உருட்டி ஒரு லெமன் சைஸ் அளவில் உருட்டி நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறேன். நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்போ பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேயே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பாலாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் பால் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை தான் பண்ணணும். நான் இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லாவே நம்மளுக்கு சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு பாலாக போட்டுக்கலாம். தனித்தனியாக போடுங்க, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஈவனாக வந்து அது ஃப்ரை ஆகாது. ஸோ தனித்தனியாக போட்டுக்கோங்க, அதேமாதிரி பார்த்து போடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த பவுல்ஸை போட்டு விடுங்க. ஸோ நான் இப்போ நாலு தான் போட்டிருக்கேன், பேனு சின்ன பேனுங்கிறதுனால. நம்மளுக்கு ஒரு 5 to 7 minutes ஆகும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டினா உங்களுக்கு வெளியே குக்காகி உள்ளே குக் ஆகாது கடலை மாவுங்கிறதுனால.
ஸோ ஈவனாக குக் ஆகணும்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எனக்கு நல்ல ஒரு கலர் வருது, 5 மினிட்ஸ்லேயே எனக்கு நல்ல கலர் வந்துடுச்சு. இதை ரெண்டு சைடும் நம்ம மாற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். பட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் இந்த ஆனியன் போண்டா. இது நம்ம டீ கடை ஸ்டைல்லே இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக 5 to 7 minutes ஆகும் இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் மிச்சம் இருக்கிறதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ அடுத்த பேட்சையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஆனியன் போண்டா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே டீ கடை ஸ்டைல்லே இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். அந்த நல்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இதை நம்ம பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப ஈஸி. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.